Any summer holidays kanna call GT Holidays ku panna. GT Holidays, South India's number one travel brand. Renocon AAC blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். இந்த தேர்தலை கடத்த பொறுத்த வரைக்கும் அணிமாற்றங்கள், அதே போல திருப்பங்கள், சுவாரஸ்யங்கள், துரோகங்கள் எதுவும் நடந்திருக்கா? ஆதார் பேன் கார்டு தான் எனக்கு சொன்னி, இப்ப கட்சியவே எனக்கு சொல்லிடலான்னு நக்கலா பண்ற அளவுக்கு அது ஒரு கவனிக்கத்தகுந்த ஒரு விஷயம். ரெண்டாவது, ஓபிஎஸ் தானே போட்டியிடுவதாக சொன்னது, இது ஆச்சரியமா பாக்குறீங்களா? நிச்சயமா ஆச்சரியம் தான். ஏன்னா வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயமும் இந்த தேர்தலில் நடந்தது. கட்சித்தீவு விவகாரம் கிளப்புறது பத்தி பிரச்சனை இல்லை, ஒரு ஒரு தேர்தலப்பையும் விவாதிக்கப்படாத தவிர எந்த கட்சியினுடைய பிரதான கட்சியினுடைய தேர்தல் இருக்கு எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பேரா இருந்து கட்சித்தீவை மீட்போம். ஆமா, அந்த குடும்பத்தை தான் நீங்க தர்மயுத்தம் நடத்தினீங்க. அதே தினகரனுக்காக தொகுதியை விட்டு கொடுத்துட்டு புதுசா இருக்கிற ஒரு தொகுதியில் போய் போட்டிடுற அளவுக்கு இருக்குன்னா காலம் அவர் மனசுலயே சில மாற்றங்களை ஏற்படுத்திருக்கு, காயங்கள் ஆத்திருக்கு, மனமாற்றங்களை கொடுத்திருக்கு. நாளைக்கு எடப்பாடிக்கு இது நடக்கும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். நடக்குமா சார்? எடப்பாடிக்கு ஒரு காயம் இருந்திருக்குன்னு வச்சுக்கோமே. கோவையில வந்து அண்ணாமலையை மிக கடுமையான வார்த்தையால டிஆர்பி ராஜா விமர்சனம் பண்றாரு, ஆட பிரியாணி போட்டுருங்களாரு. இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து தரம் தாழ்ந்து இல்ல, எனக்கு தெரிஞ்சு இப்ப கொஞ்சம் நாகரீகமா நடக்குதுன்னு நினைக்கிறேன். இதை விட கேவலமாலாம் சில வார்த்தைகளை பேசியிருப்பாங்க, ரொம்ப கடும் கோபங்கள் இருந்த களமெல்லாம் உண்டு. சொல்லட்டுமா, எனக்கு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் யோசிச்சு பார்த்தா கூட எடப்பாடி இந்த ஜென்மத்திலன்னு சொல்றது பெரிய வார்த்தையா இருக்கலாம், அது சமீப சில வருஷத்துல அவர் பிஜேபி எதுக்கவே மாட்டாரு. ஏன்னா ஆட்சியில இருந்ததுக்கு காரணம் பிஜேபி தான், நான்காண்டுகள் நகர்த்திட்டு போனது காரணம். எடப்பாடி வீட்டுக்கு இது வரைக்கும் டிவிஎஸ் போயிருக்கேன். எடப்பாடி மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா? எங்க போட்டீங்க? 3 வருஷம் ஆக போகுது, போடுங்க. நானா சொன்னேன்? நீங்க தானே சார் சொன்னீங்க, மேடை தோற சொன்னீங்க. 3 நாளில பிடிச்சி உள்ள போடுவேன். நீங்க இது வரைக்கும் ரைடு போன ஆட்களுக்கு சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணாம இருக்குன்னு 4-5 பேருக்கு எடப்பாடி கிட்ட கூட போகல. இதை நான் பல தடவை சொல்லி காமிச்சிட்டேன், அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில பல உறவுகள் இருக்குன்னு. திமுக எடப்பாடி ரெண்டு பேருக்குமே உறவு இருக்குன்னு நான் சொல்ல திமுக காரணம் சொல்றான். தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு இந்த ரெண்டு பேரும் வருத்தப்படுவாங்க, புய முறையோடு வருத்தப்படுவாங்க, பாஜகவும் அதிமுக. ஏன்னா கூட்டணி முறிவுனால ஒரு பெரிய வெற்றியை இவங்களால இல்ல, ஒரு குறிப்பிடத்தகுந்த வெற்றியை கூட பெற முடியுமா எனக்கு சந்தேகமா இருக்கு. மிக பெருவாரியான இடங்கள்ல இன்னைக்கும் கலையதார்த்தம். 1000 தவறுகள், 1000 நல்லதுகள் நடந்தாலும் திமுக தான் பெருவாரிய இடங்களை ஜெயிக்கிறதா இன்னைக்கு யதார்த்தமா இருக்கு. அதாவது மத்தியில் மீண்டும் பாஜக வந்து அதிமுகவுக்கு பாஜக குடைச்சல் கொடுப்பாங்க, அதான் சீனிவாசன் பொறுக்க முடியாம வெளியில சொல்லிட்டாரு. எங்களை போன்ற அதை யூகிச்சுட்டு இருந்தோம், சீனிவாசன் வெளிப்படையாவே போட்டு உடைச்சிட்டார். கூட்டணிக்கு திரும்ப வரலைங்கிற கோபமா இல்ல நிஜமாவே அவங்ககிட்ட சில திட்டங்கள் இருக்கா தெரியாது நமக்கு. அப்போ நமக்கு 39-39 கொடுக்க மக்கள் தயாரா இல்ல, நம்மை கேள்வி கேட்பவர்களை ஆதரிப்பதற்கும் மக்கள் தயாரா இருக்கிறாங்கன்ற பாடங்களை ஸ்டாலின் திமுக கத்துக்கிறதுக்கு அது நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும்ன்ற அந்த அடிப்படையில சொல்றேன். 39-39 திமுக ஜெயிக்கிறது யாருக்குமே நல்லது இல்ல, திமுகவுக்கும் நல்லது இல்லைன்னு சொல்றீங்க. ஆமா, தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதம் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதம் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு எஸ்பி லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது ஒவ்வொரு தேர்தல் நடக்கும் போதும் தேர்தல் களத்துல அணிமாற்றங்கள் நடக்கும், சுவாரஸ்யமான பல சம்பவங்கள் நடக்கும், மாற்றங்கள் இருக்கும், துரோகங்கள் இருக்கும், இப்படின்னு பல அடுக்கடுக்கான சம்பவங்கள் நம்மளால சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த தேர்தலை களத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்திரிகையாளரா எப்படி சார் பாக்குறீங்க? அது மாதிரி எதுவும் அணிமாற்றங்கள், அதே போல திருப்பங்கள், சுவாரஸ்யங்கள், துரோகங்கள் எதுவும் நடந்திருக்கா? ரெண்டு ஆச்சரியம். கட்சி வைப்பு இணைச்சது எதிர்பாராத ஒரு ஆச்சரியம். எவ்வளவு பெரிய கட்சி கொண்டு எவ்வளவு பெரிய கட்சியோடு இணைச்சார் அப்படின்னு ஒப்பிட்டுக்குள்ள போக வேண்டாம். ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேல 16 ஆண்டுகளா அந்த கட்சியை பல்வேறு கஷ்டங்களுக்கு இடையில சரத்குமார் நடத்திட்டு வந்துட்டு இருந்தார். திடீர்னு நள்ளிரவு 2 மணிக்கு முழிப்பு வந்து பக்கத்துல இருந்த மனைவி கிட்ட கேட்டுட்டு அடுத்த நாள் காலையிலேயே போய் கட்சியை இணைச்சாருங்கிறது கொஞ்சம் புதுசு. அணிமாறுதல் நடக்கும், கட்சி தாவல் நடக்கும், கட்சியவே கொண்டு போய் இணைச்சது அதான் ஒருத்தர் கூட நக்கலா சொன்னார். ஏன்னா ஆதார் பேன் கார்டு தான் எனக்கு சொன்னி, இப்ப கட்சியவே எனக்கு சொல்லிடலான்னு நக்கலா பண்ற அளவுக்கு அது ஒரு கவனிக்கத்தகுந்த ஒரு விஷயம். ரெண்டாவது, ஓபிஎஸ் தானே போட்டியிடுவதாக சொன்னது, இது ஆச்சரியமா பாக்குறீங்களா? நிச்சயமா ஆச்சரியம் தான். ஏன்னா ரெண்டு விஷயம், ஒன்னு அவர் எம்எல்ஏவா இருக்கிறார், எம்எல்ஏவா இருந்தா நிக்க கூடாதுன்னு அர்த்தம் இல்ல, கட்சின்னு ஒரு பேர் கூட கிடையாது அவருக்கு. உரிமை மீட்பு குழுன்னு சொல்லிக்கிறார், ஒரு அடையாளத்தோட இருக்கிறார், கட்சி இன்னும் பதிவு பண்ணல. ஸோ போட்டிட்டால் சுயேட்சையாக தான் போட்டிடணும். சுயேட்சை சின்னம் கொடுத்தா அந்த பிளேஸ்மெண்ட் எங்கே வரும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அது பழைய ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி ஒரு 5 ஓபிஎஸ்ஸை கொண்டாந்துட்டு சேர்த்து வச்சு இப்போ நிஜமாவே ஒரு 5வது இடம் 6வது இடம்லாம் வச்சிருக்கிறாங்க மிஷினில். இந்த பலவீனங்களை எல்லாம் வச்சு பார்க்குற போது நமக்கு தோல்வி அடைய தான் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு அடுத்த அவுட் செட் எடுத்த உடனே என்ன தெரியும், வெற்றி அவ்வளோ சுலபம் இல்லை, தோல்விக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறத யாருமே யூகிப்பாங்க. அந்த சூழல நானே களமிறங்குறேன்னு சொன்னதை நிஜமாவே நான் ஆச்சரியமா தான் பார்த்தேன். ஆனால்
ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய பண்பு அது. அடி விழுந்த அடியை நான் வாங்குறேன், நமக்கு வெற்றி கிடைச்சா அதை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், நம்ம அதை அரசியல வேற மாதிரி எடுத்துட்டு போலாம் நம்பிக்கை கொடுத்து இறங்கின அந்த விஷயம் எனக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயமும் இந்த தேர்தலில் நடந்தது. கச்சத்தீவு விவகாரம் கிளப்புறது பத்தி பிரச்சனை இல்லை, ஒரு ஒரு தேர்தலப்பையும் விவாதிக்கப்படாத தவிர எந்த கட்சியினுடைய பிரதான கட்சியினுடைய தேர்தல் இருக்கு எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பேரா இருந்து கச்சத்தீவை மீட்போம். ஆமா, நான் ஒரு இதுல கூட சொன்னேன் அந்த டிடிபி ஆபரேட்டர் தான் மாறிட்டு இருப்பான, தவிர அவன் சேவ் பண்ண ஃபைல் அப்படியே இருக்கும், தூக்கி வச்சு ஒட்டி கொடுத்துட்டே இருப்பாங்க. டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. கலைஞர் ஆட்சியில் அது நடந்ததுனால ஜெயலலிதா தன்னுடைய மரணம் வரைக்கும் அதை தீவிரமா கலைஞர் மேல சார்ஜ் பண்ணி எடுத்துக்கிட்டே இருந்தார். நாம மீட்டே தீர்வுண்டார் சட்ட போராட்டம் சுப்ரீம் கோர்ட் வார்த்தைகளோட நிக்காம தன் பெயர்ல பொதுச் செயலாளர் அதிமுகங்கிற பேர்ல ஜெய ஜெயலலிதாங்கிற பேர்லயே ஒரு பெட்டிஷனரை போட்டு வழக்கு தொடுத்து இன்னைக்கும் அது நிலுவையில் இருக்கு. அந்த பேரை மாத்திட்டு எடப்பாடின்னு போட்டு அவரே வழக்க தொடர்ந்து நடத்த முடியும். அந்த அளவுக்கு அந்த விஷயத்தை தீவிரமா எடுத்துட்டு போன கட்சி தான் அதிமுக. சோ கச்சத்தீ விவகாரங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு புளிச்சு போன ஒரு விஷயம். கொடுத்தது கொடுத்துட்டீங்க, அவங்க எல்லாரும் இப்ப யதார்த்தமா சொல்ற மாதிரி ஒன்றும் பெரிய ஒரு நாட்டையே கள்ளி கொடுத்துடல, ஒரு மாநிலத்தையோ ஒரு வட்டத்தையோ அப்படியே தாசில்தாரோட சேர்த்து எடுத்துட்டு போங்கலாம் சொல்லல. 1.5 கிலோமீட்டர் நீளம், 300 மீட்டர் அகலம், கூட்டி பார்த்தா 100 சதுர கிலோமீட்டர் கூட வராதுன்னு சிதம்பரம் பாஷையில நான் சொல்றேன். ஆனா 1000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள அருணாச்சல பிரதேச எல்லையில சீனா ஆக்கிரமிச்சிருக்கு, அதை பத்தி ஒரு துளி கூட கவலை ஒரு வார்த்தை வரல, பிரதமர்கிட்ட இருந்து வரல, அண்ணாமலையும் வரல, 3 தடவை பிரஸ் மீட் வச்சுட்டா நிர்மலா சீதாராமன் அவர் ஒரு வார்த்தை சொல்லல, பொறுப்பான அமைச்சர் ஜெய்சங்கர் அதை பத்தி பேசல, பேர் மாத்திட்டு அவங்களுக்கு சொந்தமான கேள்வி. அது வந்து ஒரு விமர்சனம் தான், விவகாரம் அது இல்ல. கைப்பற்றி இருக்கிற அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட நிலப்பகுதி என்னது? உங்களுக்கு தைரியம் வந்தா 2014 எடுத்த சேட்டலைட் படத்தை காட்டுங்க, இன்னைக்கு ஆளுநர் எடுத்த படத்தை காட்டுங்க, கலர் கலரா தெரியுது அது என்னன்னு சொல்லுங்க. இன்னைக்கு வரைக்கும் மோடி வாய் திறந்து பேசிருக்கிறாரா? சரி, அதெல்லாம் பேசல. அப்போ ரெண்டு பக்கம் மௌனம் இருக்க விட்டுட்டு ஏன் ஒரு வெட்கக்கேடான விஷயம்னு சொன்னேன்னா, அமைச்சர்களோ முதலமைச்சரோ மத்திய அமைச்சர்களோ பிரதமரோ ஆளுநர் முன்னாடியும் ஜனாதிபதி முன்னாடியும் பதவியேற்கிற போது நம்ம எல்லாருமே லைவ்ல பார்த்துருக்கோம், ரெண்டு உறுதிமொழி எடுப்பாங்க. ஒன்று வந்து பதவியேற்பு உறுதிமொழி, இன்னொன்று ரகசிய காப்பு உறுதிமொழி. ரகசியங்களை எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒருவரிடமோ பலரிடமோ சொல்ல மாட்டேன் அப்படின்னு வார்த்தையில் வரும். இங்கே தமிழில் இருக்கும், இங்கே ஆங்கிலத்திலையும் இந்தியிலையும் பேசுவாங்க. அப்படி சொன்னீங்களா, அதுக்கு என்ன அர்த்தம்? இன்னைக்கு ஒரு ஆவணங்கிற பேரில் கிளாசிஃபைடு ரகசிய ஆவணங்களை ரகசியமற்றது பொது பயன்பாடு அல்லது வெளி உலகத்துக்கு சொல்லலாங்கிற வகைப்பாட்டை மாற்றி 10 நாளையில் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? எதுக்காக இந்த விஷயம்? அதில் ஒரு உண்மை வருதுன்னு வச்சுப்போம், பொலிட்டிக்கலாக ஒரு உண்மை அதில் வந்துருக்கு, என்ன தெரியுமா? அன்றைய வெளியுறவுத்துறை செயலாளர், இலங்கைக்கான தூதர், இந்திய தூதர், தமிழ்நாடு முதலமைச்சர், கலைஞர், 3வது 4வது கூட சில பேர் இருந்திருக்கலாம் மொழிபெயர்ப்புக்காக. அப்படி இந்த டிஸ்கஷன் பண்ணும்போது கலைஞர் என்ன கேட்டுக்கிட்டாருன்னா, நீங்கள் கொடுக்குறதுனா கொடுங்க, என் சம்மதத்தில் கொடுத்ததாக சொல்ல வேண்டாம்னு சொல்கிறாருன்னு அவர் தன்னை ஒரு டிஸ்கிளைம் பண்ணிக்கிறார். ஏன்னா அவருடைய நிர்பந்தம் அது நிஜமாக இருந்தால் கலைஞருடைய நிர்பந்தம் புரிஞ்சுக்கொள்ளக்கூடியது தான். ஏன்னா இதரா காந்தி வேற நிர்பந்தம் கொடுக்குறா, சர்க்காரிய கமிஷனோட லிங்க் பண்ணி பேசி 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 கேட்டு புளிச்சு போன விவகாரம் அதை விட்டுருங்க. அந்த ஒரு விஷயத்தை நீங்க வெளியில வந்து சொல்றீங்கல்ல, புது விஷயம் சொல்லிட்டீங்க. ஆனா ஒரு உள் அறையில் நடந்த விவகாரத்தை இப்படி வெளியில விடலாமா? அப்ப இது மாதிரி எல்லாருமே விட ஆரம்பிச்சா என்ன ஆகும்? நாளைக்கு ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சிக்கு வரப்போகுது, பிரதமர் மோடி வெளிநாடு போன போதெல்லாம் என்ன நினைச்சுன்னு வெளியில விட்டா இந்தியாவுடைய இறையாண்மைங்கிற அந்த கேள்வி என்ன ஆகும் சார்? சரி, நீங்க விட வேண்டாம், மோடி போற போதெல்லாம் அதானிக்காக ஏதாவது ஒன்று கேட்டு வாங்குறாரு அந்த நாட்டு பிரதமர்கள்ட்ட, அதிபர்கள்ட்ட, அந்த நாட்டு தலைமையிடம், அரசாங்கத்திடம் சொல்றாங்க. ஒரு அரசியல் ரீதியாக விமர்சனம் இருக்கு, குறிப்பா ஆஸ்திரேலியான்னு எடுத்து போற பேச்சுக்கு. ஆஸ்திரேலியா பிரதமர்கிட்ட பேசுனதை பத்தி நீங்க வேணா அபிஷியலா என்ன நடந்தோ அதை மட்டும் பதிவு பண்ணி வச்சிருப்பீங்க. ஆஸ்திரேலிய பிரதமர் இருக்கார்ல, அங்கெல்லாம் வெளிப்படைத்தன்மை ரொம்ப அதிகம். ஒரு பெண்ணோடு தொடர்பு இருந்தால் கூட அதை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்குற மனப்பான்மை மேலை நாடுகளில் இருக்கு. அவர் மோடி இப்படி பேசினாரு, அதானின்னு ஒரு பிரைவேட் பர்சனை மென்ஷன் பண்ணி ஒரு திட்டத்தை கேட்டாரு, நாங்களும் ராஜதீதியான உறவுகளை வலுப்படுத்துறதுக்காக அதை ஒத்துக்கிட்டோம்னு ஒரு பேரா டைப் பண்ணி வச்சுக்கிட்டான்னு வச்சுப்போம். எதிர்காலத்தை அது வெளியில் வந்தால் பிரதமர் மோடியோ பிஜேபியோ முகத்தை கொண்டு எங்கே வச்சுக்கோங்க? அவங்கள மறந்துடுங்க. இந்தியாவுடைய மானம் என்ன ஆகும் சார்? எல்லாரும் அதை சொல்ல ஆரம்பிச்சா என்ன நடக்கும்? இவ்வளவு பெரிய தப்ப ஒரு சொத்தையான விஷயத்துக்காக பிஜேபி பயன்படுத்திக்க வேண்டாம். ஏன் தெரியுமா? கச்சத்தீவு இங்க எந்த வித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. ஒட்டுமொத்த தமிழகம் எந்திரிச்சு கச்சத்தீவு திருப்பி வாங்காதீங்க, கொடுத்தது கொடுத்ததுதான், யாரும் குரல் எழுப்ப போறது இல்ல, கொடுத்தா சந்தோஷப்படுவாங்க. அரசியல் ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்துமானா? ஏற்படுத்தாது. அந்த பகுதி அமைந்திருக்கிற அல்லது அருகிலேயே இருக்கிற ராமநாதபுரம் தொகுதியில கூட அது ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. பிஜேபிக்கு ஓட்டு போடணும், அவன் போடுவான், வேற காரணத்துக்காக போடுவான். உங்களுக்கு போட மாட்டானா, நீங்க இந்த ஆவணத்தை காமிச்சதுனால உங்களுக்கு மாத்தி மனசை மாத்தி உங்களுக்கு போடுவான்னு கிடையாது. அது நடக்கவும் நடக்காது. ஒரு அற்ப அரசியல் காரணத்திற்காக பிஜேபி இவ்வளவு பெரிய தவறை செய்திருக்க வேண்டாங்கிறது பத்திரிகையாளர் என்னுடைய கருத்து.
ஓகே சார், உங்களுடைய பெரும்பான்மையான நேர்காணல்ல நீங்க ஒரு வார்த்தை சொல்லுவீங்க சார், அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது காலங்கள் வந்து எல்லா காயங்களையும் ஆற்றுங்கிற ஒரு வார்த்தையை நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க. அது வந்து அரசியல் ரீதியாக மட்டுமில்ல, ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே அது நான் வந்து ரொம்ப அதை ஃபாலோ பண்ணக்கூடிய நான் வந்து ஒரு கருத்தா நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதாவது தான் போட்டியில இருந்த தேனி தொகுதியை டிடி விநாயகன் அவர்களுக்கு கொடுத்து விட்டு ராமநாதபுரத்துல ஓபிஎஸ் அவர்கள் போட்டி போடுறாரு. காலங்கள் எல்லா காயங்களையும் ஆட்சி விட்டு ஓபிஎஸ்க்குன்னு ஒரு வடு இருந்திருந்தா அந்த வடுவை ஆத்திருக்கு. தினகரனுக்குன்னு ஒரு காயம் ஏற்பட்டிருக்குல்ல, அவரு இமயமலை இல்ல குன்றத்தூர் மலையை கூட குண்டூசி அவரால் ஒண்ணும் செய்ய முடியாது. அவர் ஒரு குண்டூசின்னு தினகரன் அவர் விமர்சிச்சார். அதுவும் தர்ம யுத்தம் பண்ணாரு அவருக்கு. அது மாதிரி ஓபிஎஸ்க்கு எதிராக இவரு, ஆனா ரெண்டு பேரும் தரம் தாழ்ந்து விமர்சிச்சுக்கல. ஏன்னா ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கிற நட்பு பல பேருக்கு தெரியும். அதுல நானும் ஓரளவு தெரிஞ்சவன்னு வச்சுப்போம். சாருங்கிற வார்த்தையை தவிர ஒரு வார்த்தை பேசுறது கிடையாது. பொது மேடைகள்ல எம்ஜிஆர் பிறந்தநாள் நூற்றாண்டு பிறந்தநாள் விழா கூட்டங்கிற பேர்ல மாவட்டந்தோறும் போய் ஒரு ஒரு கூட்டமா பேசினாங்க. எடப்பாடி ஒரு ஒரே மேடையில போய் அந்த கூட்டங்கள்ல தான் ஓபிஎஸ் கொஞ்சம் எல்லாம் மீறி கடுமையா விமர்சிச்சிருப்பாரே தவிர வேற எந்த இடத்துலயுமே அவர் தினகரனை விமர்சிச்சது கிடையாது. மாறா தர்ம யுத்தம் லைவ்ல இருக்கும் போதே ரகசியமா போய் தினகரன் ஒரு இடத்துல சந்திச்சார். அது ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு அவர் மேல ஒரு மரியாதை, ஏன்னா அவர் தான் இவர் அடையாளம் காட்டினாருங்கிறது ஊரஞ்ச விஷயம். இப்ப எதுக்கு சார் நீங்க ராமநாடு போயிட்டீங்கன்னு கேட்டபோது அவர் சொன்ன வார்த்தை, நானும் என் பையனும் எங்களுடைய நன்றி உணர்ச்சியை இப்படி காட்டினோம்னு சொல்றாங்க. நிஜம் அதுதான். அப்போ தினகரனுக்கு ஏதேனும் காயம் ஏற்பட்டிருந்தால் அது அந்த காலம் ஆத்திடுச்சா? நான் தத்துவத்தை சொல்லலை சார், ரொம்ப யதார்த்தமா சொல்றேன். ஒரு வருஷம் முன்னாடி யாராவது இந்த காட்சியை யோசிச்சு பார்த்துருப்பீங்களா? ரவீந்திரநாத் நிக்கிறாரு, அண்ணன் தினகரனுக்கு ஓட்டு போடுங்கிறாரு, நான் சார் நீங்க நில்லுங்க சார் சொல்லிட்டு இவர் புதுசா இருக்கிற ராம்நாட்டுல போய் நிக்கிறாரு. எந்த குடும்பத்தை எதிர்த்து தினகரன் அந்த குடும்பம் தானே, அதுல ஒரு வித்தியாசமானவருங்கிறது வேற. அந்த குடும்பத்தை தான் நீங்க தர்ம யுத்தம் நடத்தினீங்க. இன்னைக்கு அதே தினகரனுக்காக தொகுதியை விட்டு கொடுத்துட்டு புதுசா இருக்கிற ஒரு தொகுதியில போய் போட்டிடுற அளவுக்கு இருக்குன்னா காலம் அவர் மனசுலயே சில மாற்றங்களை ஏற்படுத்திருக்கு, காயங்கள் ஆத்திருக்கு, மனமாற்றங்களை கொடுத்துருக்கு. நாளைக்கு எடப்பாடிக்கு இது நடக்கும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். நடக்குமா சார் மனமாற்றங்கள், காயங்கள் ஆத்துறது? எடப்பாடிக்கு ஒரு காயம் இருந்திருக்குன்னு வச்சுப்போமே, அது ஆறலாம். இல்ல இவரால் ஏற்பட்ட காயம் இன்னொருவருக்கு சிலருக்கு ஆறலாம். காலம் பல விஷயங்களை கத்துக் கொடுக்கும் சார், அதை யாரும் மாத்த முடியாது சார். அரசியலுக்கோ அரசியல் துரோகங்கள் பழிவாங்கல்களுக்கெல்லாம் காலத்தோட யாருமே சண்டை போட முடியாது. அது தன் வேலையை காட்டிக்கிட்டே தான் போவோம். பிரச்சார களங்களை பொறுத்த வரைக்கும் யார் முந்துறாங்க, குறிப்பாக இந்த சூடு பிடிச்ச மாதிரியே பிரச்சாரம் தெரியல. அது மட்டும் இல்லாம முதல்வர் அவர்கள் எதிர்கட்சி தலைவரை விமர்சனம் பண்றாங்க, நேரடியாக விமர்சனம் இடையில வைக்கிறாங்க, ரெண்டு சைடும் மாறி மாறி விமர்சனம். குறிப்பாக கோவையில வந்து அண்ணாமலையை மிக கடுமையான வார்த்தையால டிஆர்பி ராஜா விமர்சனம் பண்றாரு, ஆட பிரியாணி போட்டுருவாங்க. இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து தரம் தாழ்ந்து இல்ல, எனக்கு தெரிஞ்சு இப்ப கொஞ்சம் நாகரிகமா நடக்குதுன்னு நினைக்கிறேன். இதோட கேவலமாலாம் சில வார்த்தைகளை பேசியிருப்பாங்க, ரொம்ப கடும் கோபங்கள் இருந்த களமெல்லாம் உண்டு தமிழ்நாட்டு அரசியல் களத்துல. இப்ப ஏன் இந்த சூடு பிடிச்ச மாதிரி சில நேரம் தெரிய மாட்டேங்குதுன்னா, நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல். ஒரு வேட்பாளர் இங்க வர்றாருன்னா இங்க சென்னைங்கிறனால கொஞ்சம் கண்ணு முன்னாடி தெரியுது. கிராமங்கள் ரூரல் எல்லாம் போய் பாத்துட்டீங்கன்னா ஆறு சட்டமன்ற தொகுதி, ஒரு வேட்பாளர் அங்க வந்துட்டு போயிருப்பாரு, என்னைக்கோ வந்துட்டு போன மாதிரி இருக்கும். அவர் திருப்பி அங்க வரவும் முடியாது, ரெண்டாவது தடவை வரவே முடியாது. ஒரு தடவை சுத்தி வர்றதுக்கே அந்த 14 நாள் 15 நாள் சரியா போயிடும். சோ இந்த திருவிழாங்கிற அந்த காட்சி இருக்குல்ல, அந்த கேரக்டர் அது நாடாளுமன்றத்தில் இயல்பா குறைஞ்சிடும். சரி, வேட்பாளர் வந்துட்டு போயிட்டா கூட அந்த பெப்பு குறையாம பார்த்துக்கிட்ட காலங்கள்லாம் ஒண்ணு உண்டு. அந்த கட்சி தொண்டை நிர்வாகிகள் அந்த கிராமத்துல ஒரு சாதாரண 10க்கு 10 குடிசையை மாட்டிக்கிட்டு ஒரு மண்பானையில தண்ணியை வச்சுக்கிட்டு அந்த கட்சி தலைவர்கள் படத்தை மேல போட்டு கொடியை பறக்க விட்டுக்கிட்டு அந்த இடத்த லைவாவே வச்சிருப்பான். தேர்தல் பணிமனைங்கிற பேர்ல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத தொண்டர்கள் அந்த தேர்தல் பணிமனையை லைவா வச்சிருந்தா ஒரு மைக் செட்டை போட்டு ஓடிக்கிட்டு இருப்பான். ஓகே, இன்னைக்கு அந்த மைக் செட்டுக்கெல்லாம் தடை வந்துடுச்சு, ஒன்னொன்னு கட்டினாலும் அனுமதி வாங்கணும். பிடிப்பு தொண்டர்களுக்கு போயிடுச்சு, இது எல்லா கட்சிக்கும் பொருந்தும். பிடிப்பு அதிகமா இருக்கிறதா சொல்லப்படுற திமுகலே இதுதான் இன்னைக்கு நிலைமை. பணம் கொடுக்காம எவனும் வேலை செய்ய வர்றதே இல்லை. கொள்கை பிடிப்பெல்லாம் இல்லையா சார்? அதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வந்துடுச்சு, கொஞ்சோண்டு கொஞ்சம் மீதி இருக்கு. அதுவும் கட்டுற வேட்டிக்காக போடுற ஓட்டுக்காக கொஞ்சம் மீதி வச்சிருக்கானே தவிர அந்த பிடிப்பு எல்லாருக்குமே போயிடுச்சு. நீங்க ஆட்சிக்கு வர்றீங்க, அடிச்சு சம்பாதிக்கிறீங்க, அப்புறம் நான் உனக்கு வந்து வேலை செய்யணுமா அப்படிங்கிற மனப்பான்மை ரெண்டு பேர் தானே ஆட்சி இருந்துட்டு இருக்கிறாங்க. ரெண்டு கட்சியிலுமே அது அதிகமா போயிடுச்சு. அதனாலதான் அந்த பெப்பு காணாம போயிடுச்சு. வேட்பாளர் இருக்கிறாரோ இல்லையோ இந்த ஊர்ல அந்த வேலை நடந்துட்டு இருக்கிற அந்த காட்சி காணாமல் போக காரணம் இந்த பாண்டிங் உடஞ்சதுதான் காரணம். ஓகே சார், எடப்பாடி எல்லா மேடையிலையும் சொல்றாரு பாஜகவுடன் நாங்கள் கூட்டம் இல்லைங்கிறத வந்து எல்லா மேடையிலும் அழுத்தம் பெருத்தமா பேசுறாரு. தமிழக முதல்வர் கள்ளக்கூட்டணியில இப்போ வரைக்கும் இருக்காங்கன்னு சொல்றாரு. எடப்பாடி ஏன் அதுக்கு சொல்றாருன்னா, எதிர்க்க வேண்டிய நேரத்துல கூட அவர் எதிர்க்க மாட்டாரு, விமர்சிக்க வேண்டிய நேரத்துல கூட விமர்சிக்க மாட்டாரு. கடைசியில் இல்லையே அவர் திட்டுறாரு, விமர்சிச்சாரு, நேத்து கூட பாருங்க திட்டு போட்டிருக்காரு. சிஏ பத்தி ஏதாவது சொல்லிக்காரலாம், சில பேர் எனக்கிட்டே சொன்னாங்க வேலூர்ல கடைசியில் என்ன சொல்லிக்கிறோம் முத நாள் நாங்க எதுக்கு எதுக்கணுங்கிறாரு பிஜேபிய. என்ன சார் தியரி இது? எதிர்கட்சியா இருக்கும் ஆளுங்கட்சியா இருக்கணும்னா எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஹலோ மிஸ்டர், நீங்களும் இங்க எதிர்கட்சி தான், ஸ்டாலினும் எதிர்கட்சி தான், யாருக்கு? பாஜக பிஜேபிக்கு. அந்த அடிப்படை உண்மையவே மறந்துட்டாரு.
என்ன ஆக என்ன விளக்கம் சொல்லியாவது பிஜேபி எதிர்க்காம பேசாம இருக்கணும். நான் இன்னும் சொல்லட்டுமா, எனக்கு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் யோசிச்சு பார்த்தா கூட எடப்பாடி இந்த இந்த ஜென்மத்திலன்னு சொல்றது பெரிய வார்த்தையா இருக்கலாம், அது சமீப சில வருஷத்துல அவர் பிஜேபி எதுக்கவே மாட்டாரு. என்ன ஆட்சியில இருந்ததுக்கு காரணம் பிஜேபி தான், நான்காண்டுகள் நகர்த்திட்டு போனது காரணம். பல விஷயங்கள் செஞ்சிருப்பார், நல்லது கெட்டது எல்லாம் அவங்களுக்கு தெரியும். உன் குடும்பி என் கையிலன்னு ஸ்டாலின் கூட அந்த வார்த்தையை பயன்படுத்தினாரு. ஆனா ஸ்டாலின் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, எடப்பாடியுடைய ஊழல் குடுமி பிஜேபியின் கைகள்ல இருக்கு, அதனால எடப்பாடி வாய் திறக்க மாட்டார் பிஜேபி ரானார். நான் அவன் சொல்லட்டுமா, அந்த விமர்சனம் லாஜிக்கலா கரெக்டா இருக்கலாம், பிஜேபிக்கு பயப்படுறாங்கிற ஒற்றை வரி அதுல இருக்கு. நீங்க ஊழல் குடிமின்னு சொன்னீங்கல்ல, அதுல இந்த குடிமில இருக்கிற ஒவ்வொரு முடியும் என்னது முடி தெரியுமா, அந்த ஊழல் முடி இருக்குல்ல, ஒவ்வொரு ஊழலும் மாநில அரசு சம்பந்தப்பட்டது. அவர் முதலமைச்சராக இருந்து ஊழல் பண்ணது உங்க பாஷையில, ஸ்டாலின் பாஷையில அந்த ஒட்டுமொத்த ஊழல் குடிமையில் இருக்கிற ஒரு ஒரு ஊழல் குடிமை ஊழல் முடியும் மாநில அரசிலிருந்து செய்யப்பட்டது. அதுக்கு என்ன பண்ணிருக்கணும், நீங்க முதல்ல நடவடிக்கை எடுக்கணும். அதை செய்யறதுக்கு ஸ்டாலினுக்கு துணிச்சல் இல்லை, ஆனா அந்த ஊழல் குடிமையை பிஜேபி பிடிச்சிருக்கிறாரு. லாஜிக்கலா கரெக்டே தவிர அந்த ஃபேக்ட் எடுத்து பார்த்தா முதல் குற்றவாளி ஸ்டாலின் தான். ஊழல் பண்ணிருக்கிறான்னு தெரிஞ்சிருந்தா நீங்க சரி டிவிஎஸ் சைடு, எடப்பாடி வீட்டுக்கு வரைக்கும் டிவிஎஸ் போயிருக்கா, போயிருக்கா சார் போகல. எடப்பாடி மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா, எங்க போட்டீங்க, 3 வருஷம் ஆக போகுது, போடுங்க. நானா சொன்னேன், நீங்க தானே சார் சொன்னீங்க, மேடைதோறும் சொன்னீங்க, 3 நாளில பிடிச்சி உள்ள போடுவேன். நீங்க இது வரைக்கும் ரைடு போன ஆட்களுக்கு சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணாம இருக்குன்னு 4-5 பேருக்கு எடப்பாடி கிட்ட கூட போகல. இதை நான் பல தடவை சொல்லி காமிச்சிட்டேன், அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில பல உறவுகள் இருக்குன்னு. நான் சொல்லல திமுக, திமுக எடப்பாடி ரெண்டு பேருக்குமே உறவு இருக்குன்னு நான் சொல்லல திமுக காரனே சொல்றான். இன்னைக்கும் ஒரு குறைஞ்சது 10 மந்திரிங்க எடப்பாடியோட நேரடியா பேசுறாங்க, ரைட்டு, நல்ல உறவை பேணுங்க யாரு வேணாம்னா. அப்ப கீழே கிராமங்கள் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க திமுக அதிமுகவும், அந்த உணர்வுக்கு என்ன நீங்க மரியாதை தர்றீங்க சொல்லுங்க சார். அவன் அவ்வளவு உணர்ச்சியோட அரசியல் பண்ணிட்டு இருக்கான்ல, அவனை மதிக்கிற லட்சணம் இதானா நீங்க ரெண்டு பேரும், கேள்வி வருமா வராதா? இந்த ஏன் நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு பிறகு பேச ஆரம்பிக்கிறேன்னா, ஸ்டாலின் சொன்னதுனால நான் பேசி பேசுறேன், ஊழல் குடிமின்னு சொன்னதுனால என்னால தாங்கவே முடியல, அதை சொல்ற தகுதி உங்களுக்கு இருக்கா? ஓகே சார். அதே போல சமீபத்திலையும் தமிழ்நாட்டில் ஒரு இடி ரைடு, அதாவது முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரை மையப்படுத்தி நடந்திருக்கு. இதெல்லாம் எப்படி சார் நாம வந்து பொருத்தி எதிர்பார்க்க, பொருத்தி எல்லாம் ரொம்ப எல்லாம் கணக்கு போட்டு மண்டையை குழப்பிக்காதையே. கூட்டணி வருமானு கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, எடப்பாடியை வேண்டான்னு சொன்ன எடப்பாடியை, விலகி போன எடப்பாடியை சில சாமியார்களை வச்சு பிஜேபி முயற்சித்தது நிஜம். கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணாங்களா சார்? ஆமா, ஒரு 2 வாரம் முன்னாடி வரைக்கும் அதுதான் நிலைமை. அதனாலதான் தினகரனை ஓபிஎஸ்சி அவங்க கடைசியா போய் ஒப்பந்தம் போட்டாங்க, போய் சந்திச்சாங்க. ஆரம்ப காலங்கள்ல மோடி அவர்கள் ஏறணும்னு அவசியம் இல்ல, மோடி அரசியல் ரீதியாக வருகிற மேடையில ஒரு ஏறணும்னு அவசியம் இல்ல, கூட்டணி உறுதியான போய் உட்கார வைப்பாங்க. உறுதியாக அடுத்தடுத்த ஊர்கள் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க உட்காரதான் வச்சாங்க. அது ஒரு சடங்கு தான், சம்பிரதாயம் தான், அது ஒரு பெரிய விஷயம் எல்லாம் இல்ல. ஆனா அப்போ கடைசி வரைக்கும் வர்றாரான்னு பார்த்தாங்க, வரலன்னு சொன்னவனே விஜயபாஸ்கர் எடுத்து போறீங்க, அது எத்தனை வருஷத்து வழக்கு. சரி, ஆளுநர் இப்பதான் அனுமதி கொடுத்தாரு, நீங்க தான் ஊழலுக்குனாலே உங்களுக்கு ஆகாதே, ஊழலை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும். இன்னைக்கு கூட அமித்ஷா காலையில எடுத்து பாருங்க, ஊழலை நாங்கள் ஒழித்தே தீர்வோம், அப்படி ஒழிக்கிற நீங்க கவர்னரை கூப்பிட்டு அதுக்கு ஒரு ஒப்புதல் கொடுங்கன்னு சொல்றதுக்கு ஏன் உங்களுக்கு தைரியம் இல்லாம போச்சு, எதுக்காக மௌனமா இருந்தீங்க? அது போதைனாலும் உங்களுக்கு ஆகாது, ஊழல்னாலும் ஆகாது, ரெண்டுமே உச்சத்துல இருக்கிற விவகாரம் அந்த குட்கா விவகாரம் ஃபைலு. கவர்னர் 1 வருஷத்துக்கு மேல கிடப்புல போட்டிருந்தாரு, கவர்னர் கூப்பிட்டு சொல்லிருக்கணுமா இல்லையா? அப்ப உங்க பேச்சுல நியாயம் இருக்கா, நேர்மை இருக்கா? அப்போ அவர் வராததுனால அந்த கேஸை நீங்க ஆரம்பிக்கிறீங்க. இதை எடப்பாடி மாவட்ட செயலாளர் கூட்டத்தே சொன்னாரு, கூட்டணியை விட்டு நான் விலகினது விலகினது தான், அதுல நான் உறுதியா இருக்கிறேன். இப்ப மட்டும் இல்ல, 26 சட்டமன்றத்திலும் பிஜேபியோட கூட்டணி கிடையாது, அதனால இடி வரும், ஐடி வரும், சிபிஐ வரும், கவனமா இருங்க, தைரியமா இருங்க, எதிர்கொள்ள தயாரா இருங்கன்னு சொன்னவர் எடப்பாடி. ஒரு தலைவன் சொல்ல வேண்டிய வார்த்தை அவர் சொன்னார், இது தொடக்கம் தான், ஒருவேளை தொடரலாம். ஓகே சார். அதே போல நீங்க வந்து கடைசி வரைக்கும் அதிமுகவுக்கு பாஜக வெயிட் பண்ணுச்சுன்னு நீங்க சொல்றீங்க, சாமியார் மூலமாக உள்ளார வந்து ட்ரை பண்ணாங்கலாம் நீங்க சொல்றீங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல சமீபத்துல பிரதமருடைய ஒரு நேர்காணல் தனியார் தொலைக்காட்சிக்கு கொடுத்துருக்காரு, அதிமுக கூட்டணிக்கு வராதது எங்களுக்கு இழப்பு இல்லை, அவர்களுக்கு தான் இழப்புன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி அவர்கள் தான் வருத்தப்படுவார்கள் சொன்னார். அப்ப நான் சொன்னவா அது பொருந்தி போகுதா? அவங்க வருத்தப்படுறாங்க, அதை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க, நீ வருத்தப்படுற சூழல் வரும், ஒழுங்கு மரியாதை வந்துருன்னு ஒரு வேலை நடந்திருக்குது. ஆனால் பிரதமர் சொன்ன பாதி உண்மை, அவர்களுக்கு இன்னைக்கு வருத்தம் இல்லை, இன்னைக்கு வருத்தப்பட மாட்டாங்க, வருத்தமும் படலை, ரொம்ப உற்சாகமா அண்ணாதிமுகவிட ஒருபடி முன்னாடி போய் கூட்டணியை கொஞ்சம் அவர்கள் இருக்கிற சக்திக்கு கொஞ்சம் வலுவான கூட்டணியை அமைச்சிட்டாங்க. அண்ணாதிமுக வருத்தப்படும் சொல்றாருல்ல, அது உண்மை இல்லை. இன்னைக்கு எடப்பாடி வருத்தப்படலை, ரொம்ப தைரியமா இருக்க, நான் சொல்ல மாவட்ட ஜால கூட்டத்துல இடி வரும் ஐடி வரும் தைரியமா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு கூட்டணி முறிவு இப்ப மட்டும் இல்ல 26லையும் கிடையாதுன்னு சொல்ற அளவுக்கு உறுதியா இருக்கிறார், வருத்தப்படலை அவரு. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் உற்சாகமாவே சமீப சில நாட்களா பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றாரு.
ஸ்கிரீன்ல உதயநிதி பேசுனது, ஸ்டாலின் பேசுன பழைய காட்சி எல்லாம் போட்டு கொஞ்சம் வித்தியாசமாவே காட்டுறாங்க, கொஞ்சம் எடுப்படுத்து மக்கள் ரசிக்கிறாங்க. சோ அந்த அளவுக்கு உற்சாகமா பிரச்சார காலத்துல வளம் வர்றாரு அவர், இன்னைக்கு வருத்தப்படல. ஆனால் தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு இந்த ரெண்டு பேரும் வருத்தப்படுவாங்க, புய்ய முறையோடு வருத்தப்படுவாங்க. முடிவுகள் அப்படிதான், பாஜகவும் அதிமுக. ஆமா, ஏன்னா கூட்டணி முறிவுனால ஒரு பெரிய வெற்றியை இவங்களால இல்ல, ஒரு குறிப்பிடத்தகுந்த வெற்றியை கூட பெற முடியுமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. மிக பெருவாரியான இடங்கள்ல இன்னைக்கும் கலையதார்த்தம். 1000 தவறுகள் 1000 நல்லதுகள் நடந்தாலும் திமுக தான் பெருவாரி இடங்களை ஜெயிக்கிறது தான் இன்னைக்கு யதார்த்தமா இருக்கு. அது நடந்தால் ரெண்டு பேருமே வருத்தப்படுவாங்க, நம்ம ஒன்னா இருந்திருக்கலாமோ, ஓகே சார், புரிஞ்சிருக்க வேண்டாமோ. ஆனால் இந்த கூட்டணி முறிவுக்கு முதல் காரணம் யார் சொல்லுங்க? புள்ளி வச்சது அண்ணாமலை தான். அவருடைய துடுக்குத்தனமான பேச்சுதான் அதிமுகவை பொதுப்படைய வச்சது. அவரை கண்டிச்சு வைங்கன்னு இந்த தீர்மானம் போட்ட கூட்டணியை விட்டு வெளியேற தீர்மானம் போட்டாங்கல்ல, தீர்மானம் போட்டுதானே அறிவிச்சாங்க. அமைச்சர் டெல்லிக்கு போய் பார்த்தாங்க, அதுக்கு நாலு நாள் முன்னாடி நாலு பேர் அனுப்பிச்சாரு. எடப்பாடி பண்ண தப்பு என்ன தெரியுமா? அவருடைய இயல்பான குணம், அந்த 4 வருஷமா சத்தம் இல்லாம ரகசியமாவே பண்ணி 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 அந்த விஷயத்தையும் ரகசியமா பண்ணாரு. டெல்லி ரசிக்கிறாங்க, அந்த 4 பேரையுமே ரகசியமா அனுப்பிச்சாரு. ரெண்டு பேர் பெங்களூர்ல இருந்து பிளைட்ல போனாங்க, ரெண்டு பேர் கொச்சியில இருந்து பிளைட்ல போனாங்க. போய் நட்டாவை சந்திச்சாங்க. அவங்க வச்ச கோரிக்கை என்ன தெரியுமா? அண்ணாமலையை பதவியில இருந்து நீக்கணும் சொல்லல, அண்ணாமலையை கண்டிச்சு வைங்கன்னு சொன்னாங்க. இந்த 1000 விமர்சனம் இருந்தாலும், கொஞ்சம் பலவீனப்பட்டு போயிருந்தாலும், அதிமுக இன்னைக்கும் பெரிய இயக்கம், அதை யாருமே மறுக்க முடியாது. அந்த அதிமுகவுடைய பிரதிநிதிகளா 4 பேர் வந்து சொல்றாங்களே, இப்படி நாங்க காயப்பட்டிருக்கோம், எங்களுடைய தலைவர்கள் அவர் கொச்சையா பேசுறார், துடுக்குத்தனமா பேசுறார், ஜெயலலிதாவை ஊழல்வாதின்னு சொல்றார். ஊழல்வாதி ஸ்டாலின் சொல்லலாம், திருமாவளவன் சொல்லலாம், வைகோ சொல்லலாம், கூட்டணி தொடர்கிறதுன்னு சொல்ற பிஜேபி தலைவர் சொல்லலாமா? அதை சொல்லி அவர் கண்டிச்சு வைங்கன்னு சொன்னாங்க. பிஜேபி ஒரு துளி கூட கவலைப்படல, அதிமுக ஒரு துளி கூட மதிக்கல, எதுவுமே நடக்கல. சரி போங்க, நாங்க வந்துட்டாங்க, ஒரு பதில் இல்லாதனால 4 நாள் கழிச்சு தீர்மானம் போட்டாங்க. சோ அந்த கூட்டணி முறிவுக்கு அடுத்த காரணம் பிஜேபி. ஓகே, 3வது காரணம் எடப்பாடி. என்ன தெரியுமா? கசப்புகள் கசப்பாவே இருக்கட்டும், அண்ணாமலை நம்ம அப்புறம் டீல் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்மளுடைய நோக்கம் திமுக 40-க்கு 40 வர விட்டு கூடாது அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் ராஜதந்திரமா காய் நகர்த்திருந்தா, கூட்டணியை பத்தி நாங்க தேர்தலப்ப முடிவெடுத்துக்கொண்டு தீர்மானம் அதே கூட்டத்துல அந்த தீர்மானம் போட்டிருந்தாருன்னா, ஒருவேளை இந்த கூட்டணி திரும்பவும் உருவாகிருக்கலாம், நீடிச்சிருக்கலாம், கதை கந்தலா இருக்கும் திமுகவுக்கு. ஏன்னா அந்த அணில பாமக வந்து இணைஞ்சிருக்கும், தேமுதிக வந்து இணைஞ்சிருக்கும். ஆமாவா? பாதிக்கும் மேற்பட்ட இடங்கள்ல அவங்க வெல்வரது சவாலா இருந்திருக்கும். குறைஞ்சது 15 இடங்கள்ல அதிமுக பிஜேபி கூட ஜெயிச்சிருக்கும். ஓகே சார், அதாவது இங்க இருந்து டெல்லி வரைக்கும் எடப்பாடி யார் அனுப்பினாரு? எந்த ஒரு ரியாக்ஷனுமே டெல்லி தலைமையை கொடுக்கவே இல்லை. தமிழ்நாட்டுல அண்ணாமலை தொடர்ச்சியாக அதிமுக சீனாரு அப்படின்னா வந்து டெல்லி அதை ரசிக்கிறதுனால ரசிச்சிருக்கிறாங்க, அனுமதிச்சிருக்கிறாங்க. அதனால சொன்ன தேர்தலுக்கு பிறகு அவங்க வருத்தப்படுவாங்க, நம்ம தப்பு கணக்கு போட்டோம். அப்புறம் எதுக்கு கூட்டணிக்காக கடைசி வரைக்கும் எடப்பாடி? ஏன்னா இந்த நில கள நிலவரம் வந்துகிட்டு இருக்கு, சரியா இல்லைன்னு சொல்றாங்க. அதிமுகவை ஒரு துளி கூட மதிக்கலன்னு சொன்னல, அதையும் நம்ம அழுத்தம் திருத்தமா பதிவு பண்ணிதான் ஆகணும். அவ்வளவு இலக்காரங்க போச்சு அவங்களுக்கு அதிமுக. நாங்க கொடுக்குற சீட்டு தான், 25 இடங்களில் நாங்கள் நிற்போம், மீதி 15 அதிமுக நிக்கணும், அதுல கூட்டணி கட்சி போகும், மீதி 8-9 நிக்கணும். அதிமுக நீங்க இப்படிதான் டீல் பண்ணுவீங்களா? எந்த அதிமுக தொண்டனாத ஒத்துக்குவானா? இப்படி பல பல சேஷ்டைகளை பிஜேபி மறைமுகமாகவும் சில நேரம் நேரடியாகவும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதற்கான பலன் தான் கூட்டணி முறிவு, இதற்கான பலன் எலெக்ஷன் ரிசல்ட் வந்தோடனே தெரியும். ஓகே சார், இப்ப வரைக்கும் களத்துல வந்து அதிமுகவை மிக கடுமையாக விமர்சனம் செய்யறாங்க பாஜக வேட்பாளர், குறிப்பாக மதுரை வேட்பாளர் என்ன சொல்றாரு, 2024 பிறகு அதிமுக காணாம போயிடுங்கிறாரு. அதற்கு எடப்பாடி மிக கடுமையான விமர்சனத்தை, அது ஒரு அதீத கற்பனை, அதிமுக மேல இருக்கிற கோபத்தை தான் அது காட்டுது. ஓகே, அப்படி இருக்கும் போது தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டீங்க, அதிமுகவை பாஜக ஒரு குருட்டாவை மதிக்கலையா என்ன? கற்பனை அவ்வளவு சுலபத்துல அது சாத்தியப்படாது, சரிதானா? அதிமுக அவ்வளவு சுலபத்துல அழிக்க முடியாது. ஆனால் அவர் சொன்ன 2வது பார்ட்டு கொஞ்சம் கவனிக்க தகுந்தது. ஒருவேளை அதிமுக இருந்தாலும் அந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி இருக்க மாட்டார்னாரு. அந்த வார்த்தையை சீனிவாசன் சொல்றாரு. எந்த சீனிவாசன்? பிஜேபியினுடைய சீனிவாசன், அதனுடைய மாநில நிர்வாகிகள் இருக்கிற ஒருத்தர் சீனிவாசன், மத்தியில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற பிஜேபியை சேர்ந்த சீனிவாசன், நாளைக்கு ஆட்சிக்கு வரலாம்னு நினைக்கிற பிஜேபியை சேர்ந்த சீனிவாசன். அவர் சொல்ற போதுதான் அதுல கொஞ்சம் சாத்தியம் இருக்குன்னு தோணுது. நாளைக்கு ஆட்சிக்கு ஒருவேளை வந்த பிறகு பிஜேபி சில சேஷ்டைகளை செய்தால் எடப்பாடிக்கு சில தொந்தரவுகளை கொடுக்கலாம். அதை மனசுல வச்சு அவர் சொல்லியிருக்கிறார். இதுக்கு மேல என்ன சார் அர்த்தம்? நீங்க சீனிவாசன் தான் போய் கேட்கணும் சார். அதையே மையமா வச்சு கிரவுண்ட்ல வந்து எடப்பாடி போனா, எடப்பாடிக்கு அத அனுதாபமா வரட்டும், வரட்டுமே, வந்துதான் பாக்கட்டுமே சார். அதாவது மத்தியில் மீண்டும் பாஜக வந்து அதிமுகவுக்கு பாஜக குடைச்சல் கொடுப்பாங்க, அதைத்தான் சீனிவாசன் பொறுக்க முடியாம வெளியில சொல்லிட்டாரு. எங்களை போன்றுள்ளதை யூகிச்சுட்டு இருந்தோம், சீனிவாசன் வெளிப்படையாவே போட்டு உடைச்சிட்டார். அது அந்த கூட்டணிக்கு திரும்ப வரலைங்கிற கோபமா, இல்ல நிஜமாவே அவங்ககிட்ட சில திட்டங்கள் இருக்கா தெரியாது நமக்கு.
சார், ரெண்டு தரப்புமே, அதாவது பாஜக தரப்பும் சரி அதிமுக தரப்பும் சரி, இவங்க கூட நாம இருந்திருக்கலாமோங்கிற ஆசை இப்போ வரைக்கும் அவங்களுக்குள்ள இருப்பதாக தெரியுது. நிச்சயமா இருக்கு. அதே மாதிரி பிஜேபியோட வெட்டு விலகி வந்தது நல்ல முடிவுதான் சொல்றவனும் அண்ணாதிமுக தொண்டர்கள் இருக்கும், அண்ணாதிமுக நிர்வாகிகள் இருக்கிறாங்க. பட் ஆவரேஜ் தான் நம்ம பார்க்கணும். கட்சிக்கு எது நல்லது, நம்மளுடைய எதிரிக்கு எது சரியான மருந்தா இருக்க முடியும் அப்படின்னு எல்லா ஆங்கிள்லயும் யோசிக்கிறவன் தான் தலைவன். இதுல இந்த விஷயத்துல அமித்ஷாவும் கொட்டை விட்டார், எடப்பாடியும் கொட்டை விட்டான்னு சொல்லுவோம். ஏன், அமித்ஷா தானே கீமேன், நட்டா தலைவர் தான், பிரதமர் வேட்பாளர் மோடி தான், கீமேன் அமித்ஷா தான். 2021 ஒரு முயற்சி எடுத்தார், எனக்கு இப்ப கிடைக்கிற தகவல்கள் ஆட்சி திரும்ப தொடராதுன்னு தொடர்ந்து சொல்றது தினகரனை சசிகலா சேர்த்துங்கன்னு சொன்னார். எடப்பாடி கேட்கல, முதலமைச்சரா இருந்ததுனால 21 அமித்ஷா கோச்சிட்டு நள்ளிரவுல வெளியே போகலாம். லீலா பேலஸ் வந்து கோபித்துக் கொண்டு வெளியே போனான்னு எடுத்து பார்த்தா பிளாஸ்டிக் ஓடிட்டு வந்துருங்க, எடுத்து பாருங்க. அப்போ அவரால் அதுக்கு மேலே அழுத்தம் கொடுக்க முடியல. இந்த தடவை அதை கொஞ்சம் செய்ய தவறிட்டார். இதற்கான பலனை தான் பிஜேபி அனுபவிக்கும்னு நான் சொல்றேன். ஓகே சார், அதாவது நீங்களே நமக்கு ஆதனுக்கு கொடுத்த பேட்டியில ஒரு இஷ்யூ சொல்லியிருந்தீங்க, 40-40 திமுக ஜெயிச்சால் திமுகவுக்கும் ஆபத்து ஜனநாயகத்துக்கும் ஆபத்துன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்போ பெரும்பான்மையான இடங்கள்ல திமுக தான் ஜெயிக்க போறாங்க, சும்மா மிதப்புல இருக்கிறாங்க, வெற்றி மிதப்புல இருப்பதாக தான் நமக்கு தெரியுது. 11 ஆட்சிக்கு வந்தாங்க, 14 வந்து கிளீன் ஸ்வீப், அதுக்கப்புறம் 16 ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தாங்க. என்ன சார் ஆயிடுச்சு? அதே மாதிரி திமுக எப்படி இருக்காங்க, அவங்களே ஆக போகுது? அப்ப ஆளுமை மிக்க தலைவர்களா ஜெயலலிதா இருந்தார், கலைஞர் களத்தில் இல்லைன்னா கூட கொஞ்சம் உயிரோட இருந்தார். ஒரு நீங்க சொன்ன தேர்தல், ரெண்டு தேர்தல்ல எதுக்காக அது சரியில்லைன்னு சொன்னேன்னா, இந்த ஆட்சியிலையும் தவறுகள் நடக்குது, நல்லதும் நடக்குது தவறுகளும் நடக்குது. குறிப்பா கட்சி நிதி விஷயங்கள்ல லஞ்ச லாவட்டியன்கள் சொல்ல, ஊழல் பெரிய ஊழல்னு எதுவுமே நடக்கல, ஆனா லஞ்சம் தலைவிரித்து ஆடுதுங்கிறத யாருமே மறுக்க முடியாது. எடப்பாடி ஆட்சியிலையும் இருந்தது, திமுக ஆட்சியிலையும் நடந்துகிட்டுதான் இருக்கு. அது கட்சி நிதிங்கிறது தேவைதான். நான் ரொம்ப யதார்த்தமான ஆளு, இந்த பூசி எல்லாம் மழுக மாட்டேன், பிராக்டிக்கலா பேசினா கட்சி நிதி தேவைதான். ஒரு எல்லைக்குள்ள இருக்கணும், ஒரு வரையறைக்குள்ள இருக்கணும், அதுக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்கு. அதை யார் செய்யணும், எப்படி செய்யணும், எந்த எல்லைக்குள்ள செய்யணும், இவ்வளவுதான் செய்யணும்னு. அந்த எல்லைகள் இப்போது உடைபட்டு விட்டது. சோ அதை தவறுன்னு நான் எடுத்துக்கிட்டா, இதை ஒரு பக்கம் வச்சுப்போம். 40-40 நீங்க ஜெயிக்கிறீங்கன்னா, அப்ப நம்ம இவ்வளவு நாளா 2.5 வருஷம் பண்ணிட்டு இருந்த அப்புறம் மக்கள் அங்கீகரிச்சிட்டாங்களோன்னு ஒரு தப்பா ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு அந்த தப்ப ரொம்ப வேகமா செய்வாங்க. திமுகவினுடைய அழிவுக்கு, அதாவது ஆட்சி பொறுப்பை இழப்பதற்கு 21-26 தேர்தல்ல அது தொடக்கமா இருக்கும்னு சொன்னேன். ஓகே, ரெண்டாவது ஜனநாயகத்துக்கு அதையே ஆபத்துன்னு சொன்னேன்னா, 40-40 39-39 இவங்க ஜெயிக்கிறாங்கன்னா கேள்வி கேட்கவே ஆள் இல்லைங்கிறது ஒரு மமதையை கொண்டு வந்து இயல்பாவே சேர்த்துரும். பழைய ஸ்டாலின் இப்ப இல்ல, அது எனக்கே நல்லா தெரியும். ஏன்னா ஒரு திமுக பிரபலம் ஸ்டாலின், பழைய ஸ்டாலின் அப்படிலாம் பார்த்தா ஒரு பழி வாங்குற உணர்ச்சி, வா வந்து வந்து பாரு போட்டு பாத்துக்கலாம் அப்படின்ற அந்த கேரக்டர் இருக்கும்ல. இவர் இப்ப முதலமைச்சரா வந்ததுல இருந்தே அந்த கேரக்டர் அப்புறம் தூக்கி தூர போட்டார். அதனாலதான் இருக்கலாம், பக்குவம்னு சொல்லலாம், வயசு கொடுக்கற பக்குவம்னு சொல்லலாம், அம்மா உணவகம் அம்மா உணவுங்கிற பேர்ல இருக்கிற 2.5 வருஷம் யாராவது விட்டு வச்சிருப்பாங்களா சார்? அது எந்த கதியில எங்குங்கிறது க்வெஸ்டினபிள், விவாதத்துக்குரியது. ஆனா இன்னைக்கு அந்த போர்டு இருக்கு, போர்டு இருக்கு. ஆமா, ஸ்டாலினுடைய பெருந்தன்மை தான் அதுக்கு காரணம். எடப்பாடி படம் போட்டு ஸ்கூல் பேக் இருக்கு, தூக்கி தூர போடும் கொஞ்சம் எளிதாக இருந்தான். அதைத்தான் அவங்க சொல்லியிருப்பாங்க, இவர் பரவாயில்ல கொடுத்துருங்க, பேக்கை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னாரு. அதுக்கு ஒரு பெருந்தன்மை வேணும். இப்படி பல விஷயங்களை சொல்லிட்டு போகலாம். ஸோ பெருந்தன்மை ஒரு பக்கம், நல்ல விஷயங்களும் நடந்துகிட்டு தான் இருக்கு, ஆனாலும் தவறுகள் நடக்குது. அப்படிப்பட்ட ஸ்டாலின் தலையிலேயே இயல்பாவே இப்ப அந்த மமதை போய் ஒட்டிக்கிறோம். அவர் விரும்புறாரு விரும்பலையோ, இந்த 39-39 ஜெயிச்சா அந்த மமதைங்கிற ஒரு உருவமற்ற ஒரு விஷயம் போய் தலையில உட்காந்துக்கிறோம். தவறுகளை வேகமா செய்வாங்கன்னு சொன்னேன். அப்ப அப்படி நடந்தா ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கு எதிர்ப்பு அடிப்படை தேவை, எதிர்கட்சிகளும் வலுவோடு இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் பிஜேபி பிடிக்கிற பிஜேபி இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு எதிரி தான், தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை அவங்க மதிக்கிறதே கிடையாது. அப்படிப்பட்ட பிஜேபி அணியிலையும் சில நல்ல வேட்பாளர்கள் ஸ்டார் வேட்பாளர் நிக்கிறாங்கல்ல, அந்த அணி ஒரு 4-5 தொகுதி ஜெயிச்சா அதிமுக மேல 1000 விமர்சனம் இருக்கட்டும், அவங்களும் ஒரு 4-5 இடம் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்போ நமக்கு 39-39 கொடுக்க மக்கள் தயாரா இல்ல, நம்மை கேள்வி கேட்பவர்களை ஆதரிப்பதற்கும் மக்கள் தயாரா இருக்கிறாங்கன்ற பாடங்களை ஸ்டாலின் திமுக கத்துக்கிறதுக்கு அது நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும்ன்ற அந்த அடிப்படையில சொல்றேன். 39-39 திமுக ஜெயிக்கிறது யாருக்குமே நல்லது இல்ல. ஓகே சார், திமுகவுக்கும் நல்லதுன்னு சொல்லுவீங்க? ஆமா, அதான் சொல்றேன், அவரே விரும்பலைனால அந்த மமதை போய் ஒட்டிக்கிறோம்.
அவங்க ஏதோ நம்ம செய்யறது போல நல்லதுன்னே ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. பல தவறுகள் நடக்குங்கிற அந்த உண்மையவே மறந்துருவாங்க. அதனால திமுகவுக்கு நல்லது இல்லைன்னு சொல்றேன். ஓகே சார், குறிப்பாக இந்த மேற்கு மண்டலத்துல அதிமுக முன்னேறுகிறார்கள் ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக தென் மண்டலங்கள்ல பாஜக முன்னேறுவதாக தகவல் வந்துகிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு சார் ரியாலிட்டி இருக்கு? இல்ல அந்த அணின்னு சொல்லலாம், பிஜேபின்னு தனியா சொல்ல வேண்டாம். ஓபிஎஸ்ஐயும் தினகரனையும் அவங்க இவ்வளவு இடர்பாடுகள் கடையிலையும் நாம தானே தினகரனை பிடிச்சி உள்ள போட்டோம். நான் தினகரனே வாங்க வந்து எங்க சின்னத்துல கூட நிலுங்கன்னு சொல்ற அளவுக்கு பிஜேபியே இறங்கி போகுது. தென் மாவட்டங்கள் அவளுக்கு இருக்கிற ஆதரவு, அது மாதிரி ஒவ்வொரு செக்டர்லையும் ஒரு ஒருத்தரையும் எடுத்து வச்சிருக்கிறாங்க. சரிதானா? பாட்டாளி மக்கள் கட்சி எவ்வளவோ பேரங்களுக்கு இடையில பிரயத்தனப்பட்டு அவங்க கூட சேர்த்துக்கிட்டான். வட மாவட்டங்கள்ல பேரம் என்ன சார், சீட்டு பேரமா இருக்கலாம், எல்லாமே இருக்கும் சார். அதுல கட்சி நலனுக்காக பிஜேபி பாமக வந்து முடிவு எடுத்திருப்பாங்க. அப்போ என்ன அது அரசியல் ராஜதந்திரங்கள், அது ஒண்ணு. மூன்று இலக்கம் என்ன பண்ணியாவது பண்ணலாம். ஆமா, அது பாமகவோட தொடர்படுத்தணும்னு நான் சொல்லலையே. இந்த தேர்தல் களத்தில் மூன்று இலக்கங்களில் பெரிய பணம் கைமாறியது, யாரு யாருக்கு கொடுத்தாங்கிறத காலம் ஒரு நாள் அம்பலப்படுத்தும், போட்டு உடைக்கும். அப்ப பேசிக்கலாம் தான். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அவ்வளவு பிரயத்தனப்பட்டு எதுக்காக பட்டாளம் கட்சி சேர்க்கிறாங்க? சோ வட பகுதியில நமக்கு ஒரு பலம் கிடைக்கும். அதனாலதான் சௌமியா ஜெயிக்கிறாரோ, ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குன்னு நம்ம எடுத்து சொல்றோம். தேனியில அவர் ஏன் ஜெயிக்கிறாரு? ராமநாதபுரத்துல எதனால ஓபிஎஸ் ஆச்சரியப்படுத்துவார்னு ஒரு குரல் வருது. அங்கே பிஜேபி வலுவா இருக்கு, ஓபிஎஸ் சார்ந்த சமூகம் இருக்கு. கடந்த தேர்தல் அமமுக 1.5 லட்சம் ஓட்டு வாங்கின தொகுதி, இப்படி பல காரணிகள் இருக்கு. நாகர்கோயில பொன்ராத கிருஷ்ணன் ஊரறிஞ்ச முகம், இயல்பாகவே ஒரு ஆதார தளத்தை வச்சிருக்கிறவர். நெல்லைக்குமான்னு சொல்ற போது இந்த 4 தொகுதியில சொல்லிக்கிட்டே வரலாம். சரிதானா? அந்த அடிப்படையில தான் நம்ம அந்த கருத்தை சொன்னமே தவிர வேற எதுவும் இல்லை. ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா சார் இந்த தொகுதிகள்ல? எல்லாம் எதிர்ப்பு வாழ்த்து சொல்லுவோம் சார். ஜெயிக்கவே மாட்டாங்கன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு, நான் யாரு? ஜனநாயகத்துக்கு விரோதமான கருத்தா முடியும்? ஒரு நான் தமிழர்ல யாரும் ஜெயிக்கூடாது. ஜெயிக்கலாம் சார். 6 ஓபிஎஸ் நிக்கிறாங்கல்ல, அதுல 1 ஓபிஎஸ் ஜெயிக்க மாட்டாரா? ஜனநாயகம் அதான் சார். வாழ்த்து சொல்லுவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே சார், குறிப்பாக டிடிவி தினகரன் அவர்கள் தேனியை விட சிவகங்கையை அவங்க வந்து தேர்ந்தெடுத்திருந்தால் இன்னொருக்கு ரொம்ப ஈஸியா இருந்திருக்கு. ஏன்னா கார்த்திக் சிதம்பரத்தின் மீது ஒரு அதிருப்தி இருக்கு. அந்த இடத்துல ஏற்கனவே கடந்த முறை வந்து ஒரு 1.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது சிவகங்கையில் ஒரு தங்கள் கட்சியினுடைய தலைவர் எந்த தொகுதியில போட்டிருந்தோம் அந்த கட்சி முடிவெடுக்கும் ஒண்ணு. அந்த தலைவனே தன்னுடைய கருத்துக்களை சொல்லி கன்வின்ஸ் பண்றதுங்கிறது ரெண்டு. தினகரனை பொறுத்த வரைக்கும் தேனிங்கிறது ஒரு புது தொகுதி இல்லை, ஏற்கனவே தன்னுடைய ஆளுமையை தன்னுடைய செல்வாக்கை நிரூபித்த தொகுதி. அவருடைய பெயர் பொறிக்கப்படாத கல்வெட்டுகள் இல்லாத கிராமமே கிடையாதுங்கிற அளவுக்கு ஏதோ ஒரு திட்டத்தை ஒவ்வொரு கிராமத்துக்கும் போட்டு போய் சேர்த்திருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் மாதிரியான ஒரு தேர்தல்ல 6 சட்டமன்ற தொகுதியில் அடங்கி இருக்கிற அந்த நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிற போது பிரபல்யங்கிறது ரொம்ப முக்கியம். அதுலயே பாதி பிரச்சாரம் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தத்துக்கு எடுத்துக்கலாம். டிடிவி நிக்கிறாரமேனா பாதி பிரச்சாரம் முடிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு ஊடுருவி போய் அவர் அறிமுகமான நபர். சோ என்ன பொறுத்த வரைக்கும் தேனி பொருத்தமான தொகுதி தான். பிளஸ் நன்றி உணர்ச்சியின் காரணமா தொகுதியை விட்டு கொடுத்துட்டு போனது சுமூகமா அந்த டிரான்ஸ்பர்மேஷன் நடந்துச்சு. இல்ல இல்ல ஓபிஎஸ் இந்த ஓபிஎஸ் சரின்ட்டாரு, ஒரு பையன் ஒத்த காலில நிக்கிறான் அப்படின்னு கூட ஒரு விவாதங்கள் வராம ரவீந்திரநாத்தும் சேர்ந்து சார் நீங்க நில்லுங்க, அண்ணன் நீங்க நில்லும், நீங்க தானே நிக்கணும்னு அவர் வெளிப்படையாவே ஒரு 20 பேரை நிக்க வச்சுக்கிட்டு சொன்னாப்ல. ஒரு மாசம் முன்னாடி ஒரு போராட்டத்துக்காக போயிருந்த போது ஓபிஎஸும் சார் நீங்க தான் சார் நிக்கணுங்கிறாரு, ரவீந்திரநாத்தும் அண்ணன் நீங்க நிக்கணும்னு அதுதானே பொருத்தமா இருக்குன்னு இப்படி எல்லாமே சாதகமா அமைஞ்சதுனால தேனி வந்து ஒரு பொருத்தமற்ற தொகுதியா நான் பார்க்கல தினகரனுக்கு. இல்ல குறிப்பாக டிடிவி தினகரன் அவருடைய மனைவி பிரச்சாரத்துக்கு போகும்போது கூட தங்க தமிழ் செல்வன் தம்பின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பழகணும் சார். சார் இன்னைக்கு உங்களுடைய சூழல், நீங்க அங்கிருந்து அங்கே போயிடலாம், ஒரு அறையில உட்காந்து ஒரு வீட்டுல உட்காந்து என்னவெல்லாம் விவாதிச்சிருப்பாங்க. அந்த 18 MLA விவகாரத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்கு லீட் பண்ணது தங்க தமிழ் செல்வன் தான். என்னென்ன திட்டங்கள் அந்த பதவியை காப்பாத்திக்க, எடப்பாடிக்கு பதிலடி கொடுக்க, உச்ச நீதிமன்றத்தில் என்ன வாதங்களை வைக்கலாம், எத்தனை எத்தனை ஆலோசனைகள் நடந்திருக்கும். இன்னைக்கு காட்சிகள் மாறி இருக்கலாம், அந்த வரலாறு மாறுமா? ஸோ தம்பின்னு சொன்னது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு பண்பு தான் நான் சொன்னேன். ஓகே சார், குறிப்பாக களத்துல சென்னையை பொறுத்த வரைக்கும் திமுக வேட்பாளர்கள் வந்து மக்கள் மத்தியில பிரச்சனை, அவங்க வந்து வரக்கூடாதுங்கிற ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல தென்பகுதிகளில் குறிப்பாக ஐப்பிரியசாமிக்கு எதிர்ப்பு, அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிர்ப்பு, இப்படி களங்கள்ல வந்து கொஞ்சம் எதிர்ப்பு இருக்கே சார் திமுக வேட்பாளர்கள். எல்லா ஆளுங்கட்சிகளுக்கும் இருக்கிற ஒரு சங்கடம் தான் அது, திமுகவும் விதிவிலக்கல்ல. அது குறிப்பா சென்னையில சாபக்கேட கவுன்சிலர்கள் தான். இதை நான் பல பேட்டிகளை சொல்லுவேன். அண்ணா திமுகவுக்கும் சாபக்கேடா அந்த கட்சியை சேர்ந்த கவுன்சிலர் தான் இருந்தாங்க. ஒரு சின்ன இடத்துல ஒரு வீடு கட்ட போறேன், அந்த செவத்தை அடிச்சுட்டு புது செவர் கட்ட போறேன்னு மண்ணை கொண்டு அந்த ரோட்ல கொட்டினாலே அண்ணன் வர சொல்றாருன்னு வந்து நிப்பான் ரெண்டு பேரு. கவுன்சிலருக்கு பணம் கொடுக்கணும்னு எல்லா ஆட்சியும் நடக்கும், இந்த ஆட்சியும் நடக்குது. பிளஸ் வெள்ள சேதாரம் எல்லாருக்கும் 6000 கொடுத்தாங்க, நல்ல விஷயம் தான். பட் எல்லாருக்கும் போய் செஞ்சா, எல்லா செக்டாருக்கும் போச்சா? கொடுக்க முடியாது, போகல. கோபமா இருந்திருக்கலாம், 2 நாள்ல கரண்ட் பல பேருக்கு வந்துச்சு, 3வது நாள் சில பேருக்கு வராம இருந்திருக்கலாம், அந்த கோபம் சிலருக்கு இருக்கலாம். சோ வர்றது தயாநிதி மாறன் மேலயோ தமிழிச்சி மேலயோ கோபம் இல்லை, அதுக்கு பக்கத்துல நிக்கிற அவர் சார்ந்து இருக்கிற கட்சி மேல கோபம், பக்கத்துல நிக்கிற மந்திரி மேல கோபம், எம்எல்ஏ மேல. எங்களுக்கு பதில் சொல்லு. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா சார், யதார்த்தமான உண்மை பொதுமக்களும் தெரிஞ்சுக்கணும்.
இது போன்ற அடிப்படை தேவைகளை நிறைவு செய்கிற நிறைவேற்றுகிற பொறுப்பு, நேரடி பொறுப்பு எம்பிக்களுக்கு இல்லை. அவங்களுக்கு அதிகாரமும் இல்லை. ஒரு எம்எல்ஏக்கு இருக்கிற அதிகாரம், கவுன்சிலருக்கு இருக்கிற அதிகாரம் கூட எம்பி கிடையாது. அடுத்து எம்எல்ஏக்கு இருக்கிற அதிகாரம் எம்பி கிடையாது. எம்பிக்களுடைய வேலை என்ன? நம்ம மாநிலத்து உரிமைகளை நிலைநாட்டணும்னு டெல்லியில. இங்கே ஏதாவது உரிமைகளை பறிக்கிற முயற்சி நடந்தா அங்கே போராடி தடுக்கணும். பெரிய திட்டங்கள் இங்கே கொண்டு வரணும், இருக்கிற திட்டங்கள் பறிக்க நினைச்சா அதை போய் தடுக்கணும். இந்த மாதிரியான ஒரு கொள்கை சார்ந்த விஷயம் தான் எம்பிக்களுடைய வேலையை தவிர, மற்றபடி இந்த எதிர்ப்பு குரல் வந்து எல்லாருக்கும் இருக்கும். மோடி ரோட் ஷோ போனாரா, கார்ல போனார்ல, இறங்கி நடக்க சொல்லுங்க. பொதுமக்களுக்கு எந்த தடையும் இல்லை. பாதுகாப்பை மட்டும் உறுதிப்படுத்திக்கிட்டு பொதுமக்கள் பிரதமரோட உரையாடலாம்னு சொல்லட்டும். 10 பேர்ல 4 பேர் நல்லா நாக்க புடுங்கிற மாதிரி கேட்பான்னு சொல்லுவோம்ல கிராமங்கள்ல. இங்க பாருங்க, எந்த ஊர்ல போறாரோ அந்த தமிழ்ல அவன் நல்லா கேட்பான். அவனுக்குள்ள 1000 குமுறல் இருக்கு, கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் ரோட் ஷோ போறாரு, ஸ்டாலின் போவாரான்னு அண்ணாமலை கேட்டதா ஏதோ பார்த்தேன். இவர் போய் டீ கடையில் டீ குடிக்கிறார், மோடி வந்து டீ குடிக்க சொல்லுங்க. டீ கடைக்காரன் ஆத்திக்கிட்டே 2 கேள்வி கேட்பான் மோடியை பார்த்து. 2000 நோட்டு செல்லாதுன்னு சொன்னீங்க, நீங்க வாய் திறந்து சொன்னீங்களா? இன்னைக்கு சொல்லுங்க, நான் உங்களை கேட்கறேங்க, 2000 நோட்டு செல்லுமா செல்லாதா? செல்லாது சார். எதுனால? எங்கேயாவது அறிக்கை பாத்தீங்களா 2000 நோட்டு செல்லாதுன்னு? அறிக்கை பாத்தீங்களா? அந்த பணம் திரும்ப பெறப்படுகிறது அப்படிதான் ஒரு அறிக்கை வந்துச்சு. எதுக்கு திரும்ப வாங்குறீங்க? அதுக்கு என்ன காரணம்? பொதுமக்களுக்கு ஏன் சொல்லல? ஹை டினாமினேஷன்ல இருந்தா வந்து லஞ்ச பணத்தை ஊழல் பண்ணி சொன்னீங்களாங்க. அத சொன்னீங்களா? சொல்லல. எவ்வளவு பெரிய துரோகம் சார் இந்த நாட்டு மக்களுக்கு பண்ண துரோகம் சார். நமக்கு அந்த உரிமை இருக்கு சார். அந்த பணத்தை நாம தான், நீங்க தான் பயன்படுத்துறீங்க. உங்ககிட்ட இருந்து ஏன் 2000 நோட்டை வாங்குறேன்னு வெளிப்படையா இன்னைக்கு வரைக்கும் மோடி சொல்லல, நிதியமைச்சரும் சொல்லல. அந்த பணம் திரும்ப பெறப்படுகிறது. என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க? இது அந்த டீ கடைக்காரன் ஆத்திக்கிட்டே கேட்பான், ஏன் ஜாமி இந்த 2000 நோட்டை திருப்பி வாங்கினே, எதுக்கு சாமின்னு கேட்பான். கேட்பானா? கேட்க மாட்டானா? அவன் லாங்குவேஜ்ல கேட்பான், பக்கத்துல இருக்க டிரான்ஸ்லேட்டர் சொன்னார்னா மோடி என்ன பதில் சொல்லுவார்? சோ ஒருத்தர் செய்யறது இன்னொருத்தர் செய்யறாங்க, எதிர்ப்பு எல்லாருக்கும் வரும். ஆளுங்கட்சியா இருக்கிற அத்தனை பேருக்கும் வரும். அதைத்தான் ஆன்டி இன்கம் பென்ஷன் நம்ம சொல்றோம். இதை மீறி பல பேர் ஜெயிக்கிறாங்க, பல பேர் மண்ணை கவுறாங்க. இங்க என்ன நடக்குது பொறுத்திருந்து? ஓகே சார், ஆல் இண்டியாவை பொறுத்த வரைக்கும் 200 தொகுதிகளே கஷ்டம்ங்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, யூகங்கள் 1000 பேர் 1000 சொல்லலாம். ஆனா இப்போ பிஜேபி அணியை வீழ்த்ததற்குரிய பலம் இந்தியா கூட்டணிக்கு வந்துட்டுதா? கொஸ்டினபிள். மம்தா இன்னும் முழுசா வந்து சேரல, இருக்கிறதாவே காட்டிக்கல. நிதிஷ் வெளியவே போயிட்டார். ஆனாலும் ஆச்சரியப்படத்தக்க அளவுல மகாராஷ்டிராலையும் பீகார்லயும் உத்தரப்பிரதேசத்திலையும் அந்த இந்தியா கூட்டணி கடையில் நடந்த ஷீட் ஷேரிங்ல சுமூகமா நடந்துள்ள பிஜேபி பதட்டப்பட வச்சிருக்கு. அந்த பதட்டத்தை தான் அவங்க அடுத்தடுத்து தவறுகள் செய்யறாங்க. இந்த பதட்டத்தை ஒரு பத்திரிகையாளரா ரீட் பண்ணா அப்ப பிஜேபி ஏதோ பயம் வந்திருக்கும் தான் நான் பார்ப்பேன். நம்பர்லாம் எனக்கு பொறுத்து பார்க்குற அளவுக்கு எனக்கு அறிவு கிடையாது. 200, 330 இதுலலாம் எனக்கு அறிவும் கிடையாது, கருத்து கணிப்பில் எனக்கு உடன்பாடும் கிடையாது. ஆனால் பிஜேபியிடம் ஒரு பதட்டம் இருப்பதை என்னால் ரீட் பண்ண முடியுது. எதுக்காக காங்கிரஸ் கட்சியோட அக்கௌண்ட்டை முடக்கி வைக்கிறீங்க? பிரதான கட்சி சோனியாவோ மன்மோகன் சிங்கோ நரசிம்மராவோ அத்வானியோ வாஜ்பாய் ஜெயிலில் போட்டால் தேர்தல் நடத்தினாங்க சொல்லுங்கள் சார். உங்கள் கணக்கை முடக்கிட்டால் தேர்தல் நடத்தினாங்க? இல்லை. இந்த நாட்டினுடைய தலைநகருடைய மாநிலம், உலகமே ஒட்டுநோக்கு, இந்திய ஜனநாயக, இந்த உலகத்தில் 2 பெரும் ஜனநாயகத்தில் ஒன்று இந்தியா, இன்னொரு அமெரிக்கா. அப்படியா சொல்லுவாங்க? பாப்புலேஷன் வைஸ், ஏரியா வைஸ் சொல்லுவாங்க. பெரிய நாடுகள், ஜனநாயக நாடுகள், அதில் ஒரு நாட்டில் நடக்கிற தேர்தலில் இந்த உலகத்தில் மற்ற எல்லா பகுதியும் பார்ப்பாங்கல்ல. அந்த நாட்டோட தலைநகரில் இருக்கிற ஒரு ரூலருக்கு நீ கைது பண்ண தானே ஜெர்மனி அமெரிக்கா ஐநாவில் அன்னைக்கு பொருள் கொடுக்குறான். இந்த விமர்சனம் வரும்னு தெரிஞ்சிருந்து கெஜ்ரிவாலை கைது பண்ணி ஆகணுங்கிற அந்த பதட்டம் எதனால? அப்ப அந்த பதட்டங்கள்னால செய்யற தவறுகள், அதனால வர்ற விளைவுகளை பத்தி கூட தெரியாம தொடர்ந்து செய்யறாங்கன்னா இந்த பதட்டத்துக்கு என்ன காரணம்னு கேள்வி விவாதிக்க ஆரம்பிச்சா, அப்ப இவங்க சொல்ற 400ங்கிறது ஹம்பக்கு தானோ? இருட்டுல போகும்போது பாடிக்கிட்டே போவாங்க, சும்மா தைரியத்தை அளவாக்கிறக்க. அதனால 400 சொல்லிட்டே போறாளோன்னு தான் எனக்கு தோணுது. நிஜமா முடிவு என்னன்னு தெரிய நானும் தான் காத்திருக்கேன். ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. இலக்கியம் சார், நன்றி.